பரிவர்த்தனை பெற்ற கிரகம் எந்த இடத்தில் போய் சேருகிறதோ அந்த இடத்தில் அவை எந்த டிகிரியில் போய் சேருவதாக எடுத்துக்கொள்வது. ஆமா, இப்படி கூட ஒருத்தங்க கேட்டாங்க, பரிவர்த்தனை பெற்ற கிரகம் அங்கேயே இருந்து பார்க்குதா அப்படின்றதெல்லாம் இல்லை. பரிவர்த்தனை பெற்ற கிரகம் ஒரு மறைமுகமான சுகத்துவம்னு தான் சொல்றேனே தவிர, இப்ப என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, மறைமுகமாக குருவின் இணைவுன்னு சொல்றேனே தவிர அது நேரடியான அர்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பரிவர்த்தனை பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்ற இடத்தின் பலனை செய்யும் அப்படிங்கிறது விதி. இப்ப அந்த பரிவர்த்தனை பெற்ற இடத்தின் பலன்னா என்ன ஆகுது, ஆட்சி ஆயிடுதுன்னு அர்த்தம். 10-12 குடையவர்கள் பரிவர்த்தனை ஆகிறார்கள், 10-12 ஆட்சி நிலை பெற்று விட்டார்கள் என்று அர்த்தம். இந்த 10-12 குடையவர்களுடைய பரிவர்த்தனையில 10 12 இருப்பார், 12 10 இருப்பார். அப்ப இந்த அமைப்புல எப்பொழுதெல்லாம் 12 இருக்கின்ற 10 புக்திகள் தசைகள் வருகிறதோ அப்போ உங்களுக்கு 10 இடத்து பலன் நடக்கிறத பார்ப்பீங்க. கொஞ்சம் சுத்தம் மெதுவா நிதானமா கேட்டுக்கங்க. பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்ற இடத்தின் பலனை செய்யும், இது ஒரு மூல விதி. இது வந்து சரியாகவே இருக்கிறது, அதே டிகிரியில் தான் போய் நிற்கிறதா நம்ம எடுத்துக்கணுன்றதுதான். ஆனால் நேரடியாக பலன் பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், 12 இடத்துல ஆட்சி உச்சம். இன்னொன்று நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பாவக ராசி அமைப்புகள் சொல்கிற மாதிரி பரிவர்த்தனை பெற்ற ஏற்கனவே இருக்கின்ற நிலையாக இருக்கின்ற இடத்துல அது என்ன பகை விடா நீச்ச விடா உச்ச விடா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பலன் எடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த போயணும்னா டிகிரி அமைப்புக்கு அங்கேயே போயிடுதான்னு கேட்குறீங்கள, அங்கே தான் போயிடுறதா அர்த்தம். ஆனால் பலன்கள் என்று வரும் பொழுது எனக்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை தெரிஞ்ச ஜாதகத்தை தான் சொல்லணும். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, உதாரணமாக இப்போ அந்த உதாரணமாக இதை இந்த தான் போர்டு இருக்கே போட்டு காட்டிடுறேன். சரி, இந்த அமைப்பில் இங்கே இப்போ நீங்கள் கேட்ட அமைப்பு ஒரு மிதுன லக்ன ஜாதகருக்கு 10 இடத்துல சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். குரு சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார், இவர் வந்து 10 இதில் இருக்கிறார். சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் குரு தசை வரும்பொழுது குரு புக்தி வரும்பொழுதெல்லாம் 12 இடத்தின் பலன்கள் நடக்காமல் 10 இடத்துடைய பலன்கள் தான் நடக்கும், அதுதான் உண்மை. இதை நீங்கள் அந்த அமைப்பில் அப்படியே பார்க்கணும். சரி, இங்கே குரு 2 டிகிரியில் இருக்கிறார், சுக்கிரன் 10 டிகிரியில் இருக்கிறார் என்றால் ஒரு விதமான மறைமுகமான கருத்து, ஒரு பொய்யான ஒரு தோற்றம் தானே. அதே 2 இடங்களோடு தான் அந்த பரிவர்த்தனை நடக்கிறது என்றாலும் கூட நடப்பில் உண்மையில் அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகம் என்ன செய்ய போகிறது, இங்கே பரிவர்த்தனை இல்லாத நிலையில் இங்கே என்னவாக இருக்கிறார், சுக்கிரன் உச்சம் உச்ச நேரடியாக என்னவாக இருக்கிறார், சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். குரு பகை வீட்டில் இருக்கிறார், அதாவது எதிர்த்தன்மை கொண்ட ஒரு வீட்டில் சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும், குருதசை வந்து 12 இடத்தில் இருக்கக்கூடிய பகைவற்ற நிலையில் இருக்கக்கூடிய பலனைத்தான் அவர் செய்வார், ஆட்சியான பலனை செய்வாரா அப்படின்னு எடுத்துக்கவே வேண்டாம். சுக்கிரனுடைய உச்சத்தன்மை இங்கே கண்டிப்பாக குறைகிறது என்றுதான் அர்த்தம், அதனுடைய தசையில் மட்டும் நேரடியாக அல்ல. தசாபலன்களை பார்த்தீர்களேயானால் சுக்கிரன் 12 இடத்தில் ஆட்சியாக இருக்கின்ற பலனையும் தசையில் அல்லது புக்தியில் குரு 10 இடத்தில் ஆட்சியாக இருக்கின்ற அமைப்பையும் அவர் செய்வார். இது வந்து அந்த டிகிரி அமைப்புகளும் அங்கே தான் போகும். ஆனால் அந்த டிகிரி அமைப்பை கணிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நான் என்னுடைய அமைப்பில் புதன் வந்து சுக்கரனோடு என்னுடைய இது என்னுடைய ஜாதகம் தான், புதன் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன், புதன் நேரடியாக சுக்கரனோடும் மறைமுகமாக குருவோடும் இணைந்திருக்கிறார்னு சொல்லுவேன். ஆனால் குருவின் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத மனதில் வச்சு தான் சொல்கிறேன். ஆகவே அதே டிகிரியில் போவதாக எடுத்துக்கொள்ளலாம் தான், ஆனால் எங்கே எப்படி எதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லணும். சரியா? சரி, பிருகநந்தி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நாடி ஜோதிடம் கண்டிப்பாக எல்லா அடுத்து நிறைய சொல்கிற மாதிரி நதி பல கிளைகளாக பிரிந்து கடலை மட்டுமே சேருகிறது. நாடி ஜோதிடத்துடைய ஒரு வகையும், அதாவது எல்லா முறைகளையும் படித்தவன் அப்படிங்கிற முறையில் நான் பெரும்பாலும் வந்து சில விஷயங்களில் தான் நுனிப்புல் மேஞ்சிருக்கிறேன். அதாவது படிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடும், ஒரு புத்தகத்தை படிக்கும்போதே இப்போல்லாம் அந்த சலிப்புத்தன்மை வந்து விடுகிறது. ஒரு புத்தகத்தை படிக்கும்போதே அதில் 10 4வது பக்கத்திலேயே அந்த ஜோதிட புத்தகத்தில் ஏதாவது இருக்கா இல்லையா, ஒரு வார்த்தை தவறாக ஒரு கருத்து தவறப்பட்டாலும் அப்படி தூக்கி மூடி வச்சுட்டு அதை தூக்கி வச்சுருவேன், அந்த புத்தகம் வாங்கின விலை வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை திரும்பியே பார்க்க மாட்டேன். இப்போ கூட புக் ஃபேர் போனேன் இல்லையா, புக் ஃபேருக்கு போயிருக்கிறேன், அதாவது அளவற்ற ஒரு பைத்தியக்கார மாதிரி புக்கு வாங்குவேன்,
ஜோசிய புத்தகங்கள் கண்ணில் பட்ட புத்தகங்கள் ஒரு லேசாக அப்படி பிரித்து பார்த்துட்டு என்ன புக் ஸ்டாலுக்குள்ளே பார்த்தாலே தெரியும். அவ்வளோ கண்ணில் பட்ட விஷயங்கள்ல ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு லட்சத்தையும் தாண்டிய அளவிற்கு புத்தகம் வாங்கக்கூடிய பைத்தியகாரன் தான். ஆனால் அவ்வளோ புத்தகத்தையும் படிக்க மாட்டேன். சில புத்தகத்தை அப்படியே பிரிக்கும் போதே சில விஷயங்களில் அப்படியே தெரிஞ்சு போயிடும், இவருடைய லெவல் இவ்வளவு தான் அப்படின்ட்டு அப்படியே தூக்கி வச்சிருவேன். அந்த அமைப்பின் அடிப்படையில் ஓரளவுக்கு நாடி ஜோதிடத்தை அறிந்திருக்கிறேன். நாடி ஜோதிடம் என்பது அதனுடைய காரக அமைப்புகளை வைத்து சொல்லப்படுகின்ற சில விஷயத்தை அறிஞ்சிருக்கிறேன். ஆயினும் அது ஒரு வழிமுறை அவ்வளோதான். எப்படி ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படக்கூடிய ட்ரெடிஷ்னல் இதில் பாரம்பரிய ஜோதிடத்தை போலவே அது ஒரு வகை. அதுலேயும் உங்களுக்கு என்ன முறை பிடித்திருக்கிறதோ, அகல உழுவதை விட ஆழ உழுவது என்கின்ற மேல் என்கின்றதன் அடிப்படையில் பாரம்பரிய ஜோதிடம் பிடித்திருந்தால் பாரம்பரிய ஜோதிடத்தில் முழுமையாக வாங்க. நாடி ஜோதிடத்தில் உங்களுக்கு ஆர்வம் போச்சுன்னா நாடி ஜோதிடத்தில் போங்க. ஆனால் நாடி ஜோதிடமும் பாரம்பரிய ஜோதிடமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டையும் கலந்து இப்போ நான் பண்ணுறது சுபத்துவ பாவத்துவ அந்த அமைப்புகள்லாம் உண்மையான சில வழிமுறைகளை கலந்து ஒட்டுமொத்தமாக அக்பர் வந்து தீனிலாகின்னு ஒரு மதம் கொண்டு வந்த மாதிரி எல்லா மதங்களிலும் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை இணைத்து பேரரசர் அக்பர் தீனிலாகி என்கின்ற ஒரு மதத்தை கொண்டு வந்ததை போல என்னை அறியாமல் என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக பல முறைகளை படித்து அதில் உள்ள அங்கே பீராஞ்சி என் மண்டைக்கும் ஏதோ ஒன்று எட்டினதை சேர்த்து தான் சில விஷயங்களை இப்போ நான் சொல்கிறேன். இவையே ஒரு நூலாக ஒரு ஒரு அமைப்பில் வரும். ஆகவே பிரகஜந்த நாடி ஜோதிடம்லாம் அது டாப். அது ஒரு வழிமுறை அவ்வளோதான். அதுவும் உண்மையான ஒரு நல்ல ஒரு ஜோதிட அமைப்புகள். ஆறாம் அதிபதியின் சாரத்தில் நின்ற லக்னாதிபதியின் கல்லை, லக்னாதிபதி கல்லை போடலாங்க. இதிலேயே கான்ட்ரவர்சி இருக்குது. உடனே கல்லு கல்லுன்னு வந்துடக்கூடாது. பரிகாரம் எனப்படுவது தானியம், உலோகம், சுவை, வாகனம், நிறம், கல் என்பது போன்ற சில நிலைகளில் பராசர கோரையில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக நானே இப்போ லக்னாதிபதி கல்லை தான் போட்டிருக்கேன். அதாவது மிதுன லக்னத்தில் பிறந்த நான் இந்த லக்னத்திற்கே உரிய அடர் பச்சை நிறத்திலான, இதிலேயே வந்து வெளிர் பச்சை நிறத்தை கன்னி லக்னத்துக்கு போட சொல்லணும், அடர் பச்சை நிறத்திலான இந்த கல்லை இப்போ நான் போட்டிருக்கிறேன். இந்த கல்லை போட்டதுக்கப்புறம் தான் நான் கமர்ஷியலாக வந்தேன். அது வேறு வேறு விஷயங்கள்லாம். ஆக லக்னாதிபதியின் கல், லக்னாதிபதி எந்த சாரத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியின் கல்லை மட்டும் அணிவது நல்லது. லக்னாதிபதி கல்லை தவிர வேறு யார் கல்லுமே வேண்டாம். ராகுகெதுக்கள் கல் இல்லை, ராகுகெதுக்கள் கல் அப்போ எதுக்கு, அது வேறு வேண்டாம். ராகுகெதுக்கள் கல்லாம் போட வேண்டாம். ஒருவேளை ராகுக்கெதுக்கள் கல்லை போட்டே ஆக வேண்டிய அளவிற்கு ராகு தசை ஏதேனும் ஒரு விதமான சங்கடமான அமைப்புள்ள இருக்குன்னா இடது பக்க விரலில் போட்டுக்கலாம், இடது பக்க விரலில் போட்டுக்கலாம். இடது கையில் வலது கையில் விரலில் ராகுக்கெதுக்கள் கல்லை போடக்கூடாது. லக்னாதிபதியின் கல் தான் எப்போவுமே கண்டிப்பாக பண்ணணும். சரியா? சரி. ஜோதிடத்தில் பூமியை சூரியனாக சொல்லப்பட்டிருக்கும் போது பூமியோடு சேர்ந்த கிரகங்கள் எப்படி அஸ்தங்கம் அடையும், விளக்கம் தாருங்கள். இதை நான் வேற ஒரு அமைப்பில் விளக்கம் தரேன். முற்றிலுமாக எல்லா இடத்திலையும் ஜோதிடத்தில் பூமியே சூரியனாக சொல்லப்படவில்லை. அதாவது சூரியனுடைய ஒளி, இதைத்தான் நான் வந்து மேஷத்தில் வேற மாதிரி சொன்னேன். மேஷத்தில் சூரியன் உச்சம், மேஷத்தில் சூரியன் உச்சம், துலாத்தில் சூரியன் நீச்சம். அப்போ இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் உச்சம், மேஷத்தில் துலாத்தில் சூரியன் நீச்சம். இதை வந்து சூரியன் உச்சம் சூரியன் நீச்சம் என்கின்ற அமைப்பாக நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. அதாவது வானத்தில் சூரியன் எப்பொழுதுமே நிலைத்தன்மையோடு இருக்கிறது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஹை கிளாஸ் லெவல். இதை எங்கே எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற சில லாஜிக்குகள் இருக்கின்றன. ஜோதிடத்தில் மேஷத்தில் சூரியன் உச்சம், துலாத்தில் சூரியன் நீச்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு கிரக அமைப்புகளில் என்ன பண்ணணும், நமக்கு சில இந்த பஞ்சபூத தத்துவம் இதை இதுலேயே நான் வந்து வேறு சில விதிகளை உள்ளே கொண்டு வந்துடுவேன். சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் எல்லாம் ஆன்லைன் கிளாஸஸில் சொல்ல போகிறேன். சூரிய சந்திர பார்வைகளை பற்றிய சில தெளிவுகள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. சூரிய சந்திர பார்வைகளை பற்றிய சில தெளிவு. இது வந்து எதை பற்றி யோசித்ததுனால அப்படின்னு சொன்னால், சந்திர அதியோகம் கிரகங்களுக்கு மட்டும்தான், பாவகங்களுக்கு இல்லை. பாவக சுபத்துவம் மற்றும் கிரக சுபத்துவத்தின் அடிப்படையிலையும் சில நுணுக்கமான விஷயங்களை ஆன்லைன் கிளாஸஸில் சொல்லித்தரப்போகிறேன். அதில் வந்து எப்படி ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது, எப்படி ஒருவருடைய தொழிலை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, ஒருவருடைய தொழிலை எப்படி முன்கூட்டியே சொல்வது, ஒருவருக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய சில நிலைகள்லாம் இருக்குது இந்த பார்வை அமைப்புகளில். இதில் தான் இங்கே இந்த சூரியன் பூமின்றது வர்றேன். அதாவது மேஷத்தில் சூரியன் உச்சம், துலாத்தில் சூரியன் நீச்சம். இதற்கு அர்த்தம் என்ன? மேஷத்தில் சித்திரை மாதம் சூரியனுடைய வெயில், சூரியனுடைய ஒளி நம்முடைய பகுதிக்கு, இந்திய பகுதிக்கு அதிகமாக கிடைக்கிறது. ஆகவே சூரியன் உச்சம். துலாத்தில் ஐப்பசி மாதம் சூரியன்
இங்கே நீச்சம் என்று சொல்லப்படுவது சூரியனாகிய வானத்தில் இருக்கக்கூடிய முதன்மை நட்சத்திரமான அவர். அப்படியே 24 மணி நேரமும் 360 days ஒரே மாதிரி தான் இருக்கிறார். ஆனால் அந்த ஒரு மாதம் மட்டும் அவருடைய ஒளி நமக்கு கிடைக்க விடாமல் மேகத்தடுப்புகள் மழைப்பொழிவுகள் இருந்து நம்முடைய தட்பவெப்ப நிலையை கொண்ட பூமியில் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் அன்றைக்கு ஒரு மாதம் மட்டும் சூரிய ஒளியை பெற இயலாத நிலையில் இருப்பதால் இந்த அமைப்பு. ஆகவே இது சூரியனுடைய ஒளியை, இந்த அமைப்பின் அடிப்படையில் சூரியனுடைய ஒளியை பூமி பெறுகின்ற அமைப்பை வச்சுத்தான் சூரிய நீச்சம் உச்சம் என்பவை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வச்சு நான் வந்து அந்த பூமி சூரியனை சொல்கிறேன். இதை கொஞ்சம் வேறு சில நிலைகளில் தனி சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு வேறு சில நிலைகளில் சொல்லுவோம், சரியா?